वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। त्वमेव माता च पिता, त्वमेव त्वमेव बन्धुश्च सखा, त्वमेव त्वमेव विद्या द्रविणं, त्वमेव त्वमेव सर्वं मम देवदेवा। ஸ்ரீ குருப்பியோ நமக. திருச்சிற்றம்பலம், உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஈஷனடி போற்றி சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேயார்க்கும் அடியேன் என்று சுந்தரரால் பாடப்பெற்ற காரைக்கால் அம்மையாரோட சரித்திரம். காரைக்கால் அம்மையார் பேர் சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காரைக்கால் அம்மையார் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற நாயன்மார்கள். 63 நாயன்மார்களில் 3 பெண்கள் இருக்கா, மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டுடைய அரசி, இசைஞானியார் ஆலால சுந்தரருடைய தாயார், காரைக்கால் அம்மையார் புனிதவதியார்ங்கிறது அவளோட இயற்பெயர். இவாளோட சரித்திரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சோழவள நாடு, அதில் அற்புதமான ஒரு துறைமுகம் காரைக்கால். வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு ரொம்ப பேர் போன இடம், நிறைந்த செல்வ செழிப்பு மிகுந்த நகரம், வாணிகர்கள் நிறைந்த நகரம். நாட்டுக்கோட்டை செட்டியார்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவாள்லாம் நிறைஞ்சு இருக்கிற இடம். அந்த இடத்துல தனதத்தர் அப்படின்னு ஒரு செட்டியார் வாணிகர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப செல்வ செழிப்பு வாய்ந்தவர், நேர்மையானவர், சிவநெறி சீலர். அவருக்கு அவருடைய பிரார்த்தனையின் பயனாக, சிவபூஜையின் பயனாக அன்பே உருவாக, அழகே உருவாக, குணமே உருவாக பிறந்தவர் புனிதவதியார். அந்த அம்மையாரை பார்த்தாலே எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, அவ்வளோ அன்பாக இருப்பாளாம், எல்லாருக்கிட்டையும் பரிவாக இருப்பாளாம். அந்த அம்மையார் நல்லபடியாக வளர்ந்து திருமண வயதை எட்டும் பொழுது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நிதிபதி அப்படிங்கிற வாணிகர் தன்னுடைய மகனான பரமதத்தனுக்கு புனிதவதி அம்மையாரை திருமணம் செய்து கொடுக்க சொல்லி கேட்டு அனுப்புகிறார். இந்த பக்கமும் நல்ல வசதி, அந்த பக்கமும் நல்ல வசதி, ரெண்டு குடும்பத்தோட பின்புலமும் ரொம்ப நல்லா இருக்குது, ரெண்டு பேருமே நல்ல சிவபக்தியில் நிறைந்த குடும்பம், ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுறது, கோலாகலமாக நடக்கிறது கல்யாணம். இப்போயே நம்மளுக்கெல்லாம் தெரியும் செட்டியார் வீட்டு கல்யாணம் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீர்வரிசையை பார்க்குறதுக்கே எல்லோரும் வருஷம் வரிசையாக போய் பார்த்துட்டு வருவான். அந்த காலத்தில் ரெண்டு பேரும் அவ்வளவு செல்வந்தர்கள், கேட்கணுமா, அருமையாக அவள் கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவர் தனதத்தர் மாப்பிள்ளைக்கிட்டையும் சம்பந்தி மாமாக்கிட்டையும் சொல்லிடுறார், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, என்னை அவளை என்னால் அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது, காரைக்காலே அவளும் குடியிருக்கட்டும், என்னோட சேர்ந்து இல்லாட்டாலும் ஒரு தனியாக வீடு எடுத்து கொடுத்துடுறேன், அதில் அவள் இருக்கட்டும்ங்கிறா. அவள் சம்மதிச்சு தான் இந்த கல்யாணம் நடக்கிறது. திருமணம் முடிஞ்ச உடனே காரைக்காலில் ஒரு தனியாக வீடு பார்த்து பரமதத்தனையும் புனிதவதியாரையும் குடி வைக்கிறான். ரெண்டு பேருமே சின்ன குழந்தையிலேருந்து சிவபக்தியில் ஊறி வளர்ந்த குழந்தைகள். வளர்ந்து பெரியவாளானா கேட்கணுமா, இவா ரெண்டு பேருமே கூட ரொம்ப சிவபக்தியோடு இருக்கா, எல்லா சிவனடியார்களையும் வருந்தி வருந்தி உபச்சாரம் பண்ணி நன்னா வேணுங்கிறது பார்த்து பார்த்து பண்ணுறா. அதோடு மட்டும் இல்லை, பரமதத்தன் மிகச்சிறந்த வாணிகன், அதுவும் என்ன அன்பும் அறநெறியும் உள்ள வாணிகன். வேளாளர்கள்லாம் நெல் விளைஞ்ச உடனே கொண்டு வந்து இவருக்கு ஹோல்சேலில் கொண்டு வந்து தருவா, மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தருவா, அதை தரம் பிரித்து வாங்கி அடுக்கி ரீட்டைல் பிஸ்னஸ் சில்லறை வியாபாரம் பண்ணுறது தான் பரமதத்தன் பண்ணின்னு இருந்தார். அவர் வந்து அந்த வேளாளர்கள் வரும்பொழுது அவளுக்கு சாப்பிட கொடுப்பாராம், அவளுக்கு சாப்பிட்றதுக்கு அவள் மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வசதிகளும் பண்ணி கொடுப்பாராம், ப்ளஸ் நாணயமான வியாபாரியாம். அதனால் பரமதத்தனோட வியாபாரம் செல்வ செழிப்போடு இருந்தது. அதை விட முக்கியமான காரணம் அவர் கைப்பிடித்தவர் இல்லையா, புனிதவதியார் மாதிரி ஒருத்தரை கைப்பிடித்தவர் நேச்சுரலாக ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கணும். பானை பிடித்தவள் பாக்யசாலின்னு ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, பானை பிடித்தது யார், புனிதவதியார் இல்லையா, அவர் பாக்யசாலியாக தானே இருக்கணும். மிகச்சிறப்பாக வியாபாரம் நடந்துட்டுருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு ரெண்டு வணிகர்கள் இதே மாதிரி நெல்லை இறக்கி விட்டுட்டு இவர்கிட்ட இப்போ ட்ரேடிங்காக வரா, வர்றவா திருச்சியிலேருந்து வரா, ரெண்டு அற்புதமான மாம்பழங்கள் கொண்டு வரான்.
அது என்னன்னாக்க ஸ்பெஷல் வெரைட்டி, ஒரு கிளைக்கு ஒரு பழங்கிற மாதிரி பழுக்க வைக்கிற ஸ்பெஷல் மாம்பழம் அவ கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறா பரமதத்தன் கிட்ட. எட்டியாரே, இந்த ரெண்டு பழங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல், உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், இதை நீங்களும் உங்கள் மனைவியும் சாப்பிடணும் அப்படிங்கிறா. பரமதத்தனுக்கு ரொம்ப சந்தோஷம். வியாபாரம்லாம் முடிஞ்ச உடனே அவள்கிட்டே சொல்கிறான், போகிற வழியில் கொஞ்சம் எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுறீங்களா, எனக்கு இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவளும் சரி, வீடெல்லாம் தெரியும் அவளுக்கு. வீட்டில் போய் ரெண்டு மாம்பழத்தையும் கொடுக்கறதுக்காக கதவை தட்டுறா. கதவை தட்டின உடனே அந்த சந்திரனையே பெண்ணூரு கொண்டு வந்த மாதிரி அவ்வளவு அமைதியான காருண்யமான மஞ்சள் பூசிய முகம், அழகாக திருத்தமாக மஞ்சள் பூசி, நெற்று நிறைய விபூதி பூசி, அதில் குங்கும போட்டுட்டு, நல்ல அழகான நறுவிசான புடவை கட்டி, கழுத்தில் காசு மாலை போட்டுண்டு, தலையில் வந்து சந்திர சூரியன் வச்சுண்டு, காலில் வந்து கழல் இட்டுண்டு, அழகே அன்பே பண்பே உருவான புனிதவதி அம்மையார் வந்து அவள்கிட்ட நம சிவாயங்கிறா. அவ சொல்கிறா, இந்த மாதிரி எட்டியார் வந்து மாம்பழங்களை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு திண்ணையில் மாம்பழங்களை வைக்க அம்மையார் அவளுக்கு அழகாக நீர்மோர் கொடுத்து உபச்சாரம் பண்ணி நன்றி சொல்லி அனுப்பிடுறான். ரெண்டு மாம்பழங்களையும் கொண்டு வந்து ஆற்றுக்குள்ளே ரூம்குள்ளே வைக்கிறான். வைக்கும்போதே யோசிக்கிறான், ரொம்ப அழகாக இருக்கே இந்த மாம்பழம், கணவனுக்கு ரொம்ப பிடிக்கும், வந்த உடனே மத்தியானம் சாப்பாட்டோடு நறுக்கி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு சமையல் ஆரம்பிக்கிறான். அடுப்பில் வந்து சாதத்தை களைஞ்சு போட்டாச்சு, ஒலை கொதிக்கிறது. அம்மையாரோட வழக்கம் நான் சொன்னேன் இல்லையா, சிவபக்தியில் ஊறினவான்னு பஞ்சாட்சரம் எப்பயும் ஜபிச்சுட்டே இருப்பான். சமைக்கும் போதும் பஞ்சாட்சரத்தை ஜபிப்பான். இது ரொம்ப 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 நல்ல வழக்கம். நம்ம கூட சமைக்கும்பொழுது ஸ்லோகங்கள் சொல்லிகிட்டே சமைச்சோன்னா அதோடைய பலன் எல்லாம் அந்த சாப்பாட்டில் போகும். அதை சாப்பிட்றவாளுக்கும் அந்த அருள் கிடைக்கும். அம்மையார் நமசிவாய நமசிவாய சொல்லிகிட்டே சமைக்கிறா. அடுப்பில் இருக்க ஒலை வந்து தள தள தளன்னு கொதிக்கிறது. அந்த கொதிக்கிற சப்தம் கூட அந்த அம்மையாருக்கு நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு கேட்டுதான். சாதமாக எடுத்து கஞ்சி வடித்து சாதத்தை எடுத்து வச்சாச்சு. காய் நறுக்கிறதுக்கு அருவாமணி எடுத்துகிட்டு காயெல்லாம் நறுக்க வைக்க உட்காந்துக்கிறா. வாசக்கதவு யாரை தட்டுறா, நமசிவாயம் அப்படின்னு கேட்குறது. இந்த 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 சொல் கேட்டால் ஓடணுமே வாசலுக்கு. அம்மையார் வாரி சுருட்டின் வாசலுக்கு போய் பார்க்குறான். வாசக்கதவை திறந்தா கொஞ்சம் வயதானவர், மிகுந்த களைப்போடு இருக்கிற ஒரு சிவனடியார் ஒருத்தர் வந்திருக்கார். அவர் சொல்கிறார், அம்மா நான் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன், காலெல்லாம் வலிக்கிறது, பசியும் தாகமாக இருக்குது, சிவனோட பெயரால் கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் அமுது படைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. அம்மையார் சொல்கிறா, நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கோம் சுவாமி நீங்கள் இப்படி வர்றதுக்கு. அம்மையாரோட எண்ணம் என்னென்னா, பகவான் கொடுத்த அத்தனை செல்வமும் பகவானுக்கு தான் சொந்தம், சிவனடியார்களுக்கு செய்யறதுக்காகத்தான் கடவுள் தனக்கு பைசாவே கொடுக்குறான் அப்படின்னு நினைக்கிற அம்மா கேட்கணுமா. ஆற்றுக்குள்ளே கூட்டின்னு போயிட்டு முற்றத்தில் காலலம்ப வச்சு மணப்பலகை போட்டு உட்கார வச்சு வாழை இலையை விரித்து தண்ணி தெளிக்கிறான். ஆற்றுல என்ன ஆயிருக்கு, சாதம் மட்டும்தான் ஆயிருக்கு. இந்த சரிதம் படிக்கும்போது நான் ஒன்று தெரிஞ்சுட்டேன். யூஸ்வலாக நம்ம சமைக்கும் போது என்ன பண்ணுவோம், காய்கறி கூட்டு சாம்பார் ரசம் எல்லாம் பண்ணக்கப்புறம் கடைசியாக சாதம் சூடாக இருக்கட்டும்னு வைப்போம் இல்லையா. அம்மையார் வந்து முதல்ல சாதம் படிக்கிறான். இதில் என்ன நன்மைன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். சமையல் ஃபுல்லாக ஆகலை, சாதம் மட்டும்தான் இருக்குது. சிவனடியார் சாப்பிட வந்துட்டார், அவரை காக்க வைக்க முடியாது, பசியாக இருக்குதுன்னு சொல்கிறார். சாதம் தான் எடுத்தே சாதம் போட்டுடலாம், ஐயோ வெறும் சாதத்தை எப்படி போடுறது அப்படின்னு யோசிக்கிறா. நல்லா உரக்குத்தி வச்ச பசும்பாலில் பண்ண தயிர் மணக்க மணக்க இருக்க ஆற்றுல, தயிர் தயிர்ஞ்சாதம் போட்டுடலாம், எப்படி தயிர் சாதத்தை வெறும்னு போடுறது, தொட்டுக்கு என்ன போடுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது மாம்பழ வாசனை வருது. இல்லை ஒரு மாம்பழத்தை வெட்டி போட்டுடலாமா, ஆனால் ஆற்றுக்கார் ரெண்டு மாம்பழத்தை கொடுத்துருக்காரு வச்சுக்க சொல்லி அவர் ரெண்டுத்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாரோ என்னமோ, கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிபேட் பண்ணின்னு இருக்கிறதே சிவனடியார் கேட்குறார், மாம்பழ வாசனை ரொம்ப நன்னா இருக்கே அப்படிங்கிறார். இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, சிவனடியாருக்கு மாம்பழம் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுது இல்லையா. அழகாக அந்த இலையில் சாதம் போட்டு நல்லா கட்டி தயிர் போட்டு ஒரு முழு மாம்பழத்தை சிவனடியாருக்கு போட்டுடுறான். சிவனடியார் நல்லா வயிறு ரொம்ப மோரிஞ்சாத்துக்கு மாம்பழம் தொட்டுன்னு சாப்பிட்டுட்டு சிவோகம்னு திருப்தியாக சொல்லி வயிறு நிறைய அவரை வாழ்த்துறார். அம்மா நீ ரொம்ப நன்னாக இருப்ப, உனக்கு சகல செல்வங்களும் கிடைக்கட்டும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேங்கிறா. அம்மையார் உடனே மனசால தன் கணவரை நினச்சிக்கிறார். இந்த சந்தோஷம் இந்த திருப்தியில் வர ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் கணவனை போய் சேரட்டும் அப்படின்னு சிவனடியார் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறார். அம்மையார் கதவை சாத்திட்டு அழகாக ஆற்றுக்காருக்கு வேணுங்கிற கறி கூட்டு சாம்பார் ரசம் துவையல் எல்லாம் வகையாக பண்ணி வச்சுடுறா.
பரமதத்தன் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஆற்றுக்கு வந்துட்டு கதவை தட்டிட்டு கதவை திறந்த உடனே புனிதவதி எனக்கு இன்றைக்கி ரொம்ப பசிக்கிறது, உடனே சாப்பாடு ரெடி பண்ணு அப்படிங்கிறான். தோ ரெடி பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் அலமெண்டு வரத்துக்குள்ளே எல்லாம் மனப்பலகை அதே மாதிரி போட்டு இலை போட்டு வெஞ்சனங்களோட சாதமும் பரிமாறுறாள். அப்போது சிவனடியார் சாப்பிட்டு போயிருக்கார் இல்லையா, அந்த மாம்பழத்தோட வாசனை வீடு முழுக்க இருக்குது. அவர் உடனே கேட்குறார், மாம்பழம் கொடுத்து அனுப்பிச்சேனே மாம்பழத்தை கொண்டு வந்து போடு அப்படிங்கிறார். புனிதவதியார் உள்ள ஒரு மாம்பழம் மிச்சம் இருக்கே அதை கொண்டு வந்து ஆத்துக்காருக்கு போடுறார். நன்னா பரமதத்தன் அதை உறிஞ்சி சாப்பிட்றான். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ்வலாக பரமதத்தன் வந்து ரெண்டு மாம்பழத்தையும் தனக்கே கேட்டிருப்பாரான்னு தெரியாது, ஆனால் அன்னைக்கு என் பகவான் பண்ணுறார் எல்லாத்தையும். பரமதத்தன் கேட்குறான், புனிதவதி மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டு வா அப்படிங்கிற. புனிதவதி அம்மையாருக்கு தூக்கி வாரி போடுறது, ஏன்னா ஆத்துக்கார் ரெண்டு மாம்பழம் கொடுத்து ஆத்துக்குள்ளே வெய்யின்னு சொல்லியிருக்கார். இப்போ ஒன்றுத்த வந்து அவர்கிட்ட கேட்காம சிவனடியார்கிட்ட கொடுத்தாச்சு, என்னடா பண்ணுறது? இவர்கிட்ட சொல்லலாம், பரமதத்தனும் நல்லவர் தான், இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்தார் நான் போட்டேன்னு சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு பரமதத்தனும் ஓகேன்னு சொல்லிடலாம். பட் இவளுக்கு மனசு இவ்வளோ வேதனையாக இருக்கும்ல, நம்மளுக்கே நம்ம ஏதோ சாதம் பரிமாறுறோம், எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் குழந்தைகளோ ஆத்துக்காரரோ அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் முழுக்க அந்த டிஷ்ஷை பண்ணும்போதெல்லாம் அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கும் நமக்கு, அந்த உறுத்தல் இருக்குது. அதோடு மட்டுமல்லாமல் புனிதவதி அம்மையாருக்கு அவள் அம்மா ஒன்னே ஒன்று தான் சொல்லி கொடுத்தா கல்யாணத்துக்கு முன்னாடி, கணவனோட முகம் மனம் கோணாமல் நீ நடந்துக்கணும் அப்படின்னு. அம்மையாருக்கு தயக்கமாக இருக்குது, ஐயோ ஆசையாக கேட்குறாரே எங்கள் ஆத்துக்கார் சாப்பாட்டு இல்லையில் உட்காந்துன்னு கேட்குறாரே, இவர்கிட்ட போய் நான் எப்படி இல்லைன்னு சொல்கிறது, இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அம்மையாருக்கு தெரியல. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டு வந்தால் நம்ம மனசுக்கு யார் ரொம்ப நெருக்கமோ அவாக்கிட்ட ஆலோசனை கேட்போம் இல்லையா. புனிதவதியாரும் கேட்குறா, மிருத்யும் ஜயாய நமவோ த்ரயம்பகாய நமவோம் லிங்கேஸ்வராய நமவோம் ஓம் நம சிவாய நமவோம். அவ மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய சிவனார்கிட்ட கேட்குறா. எப்படி கேட்குறா, கண்ணை மூடிக்கிறா, மனசை ஒருமுகப்படுத்திக்கிறா, வாய் விட்டு கூட கேட்க முடியாது, வாய் விட்டு கேட்டால் பரமதத்தனோட காதில் விழுந்துடும் இல்லையா. கண்ணை மூடிண்டு மனசை ஒருமுகப்படுத்தி அந்த மனசால் வீட்டு கூரையை தாண்டி வானத்தை தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற சர்வேஸ்வரனோட திருப்பாதங்களை பணிஞ்சு, என் பகவானே நான் இப்போ என்ன பண்ணணும், இந்த இக்கட்டிலேருந்து மீள்றதுக்கு எனக்கு ஒரு வழி தாப்பா அப்படின்னு கேட்குறா. கேட்ட மாத்திரத்தில் அம்மையார் கையில் மாம்பழம். ஆச்சரியமாயிடுறது அம்மையாருக்கு, என்ன இப்படி இப்போ பகவான்கிட்ட இப்படி கேட்ட உடனே கொடுத்துட்டாரே அப்படின்ட்டு. உடனே என் சிவன் அல்லவா என்னை இக்கட்லேருந்து மீட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப மிக்ஸ்ட் ஃபீலிங். இப்படி எதிர்பார்க்கல இல்லையா, அதாவது பிரார்த்தனை பண்ணுறோம் கையில் மாம்பழம் வருதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா. அம்மையாருக்குள்ளே அவ்வளோ பரவசமான மனநிலை இருக்குது, ஆனால் அதை வெளிக்காட்டிக்க முடியல. சாதாரணமாக முகத்தை வச்சுன்னு வந்து அந்த பழத்தை வந்து பரமதத்தனோட இலையில் போடுறான். பரமதத்தன் ஆவலாக அதை எடுத்து ஒரு நுனியை கடித்து உறிஞ்சிறான். தேவாமிர்தம், தேவாமிர்த தாண்டின சுவை நாக்கில் பட்ட உடனே ஜிலீர்னு உடம்பு முழுக்க இறங்கி, புத்தி முழுக்க இறங்கி, மனசு முழுக்க இறங்கி, இப்படி ஒரு சுவையை வாழ்நாளில் கண்டதில்லை. அதிசயப்படுறான் பரமதத்தன். புனிதவதியிட்ட கேட்குறான், புனிதவதியாரே முன்னாடி கொடுத்த மாம்பழத்தை விட இந்த மாம்பழம் அதீதமான டேஸ்ட்டாக இருக்கே, தேவாமிர்தத்துக்கு ஒப்பான டேஸ்ட்டாக இருக்கே, எங்கேருந்து கிடச்சிது, அதே மாம்பழம் தானா அவர் கொடுத்தது தானா அப்படின்னு கேட்குறான். புனிதவதியாருக்கு பொய் சொல்ல முடியாது, அம்மையார் பொய் சொன்னது கிடையாது யாருக்கிட்டேயும். ரொம்ப என்னடா பண்ணுறது, இதை சொல்லலாமா, கணவர் நம்புவாரா மாட்டாரான்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது. இருந்தாலும் தைரியத்தை வரவேற்று அவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாதே அப்படிங்கிற காரணத்துக்காக அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி ஒரு மாம்பழத்தை நான் சிவனடியாருக்கு போட்டுட்டேன், நீங்கள் ரெண்டாவது கேட்டோடனே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எம்பெருமான்கிட்ட கை கூப்பி வேண்டின்றேன், கையில் மாம்பழம் வந்ததுங்கிறான். பரமதத்தனுக்கு நம்ப முடியல, அது எப்படி புனிதவதி முடியும், நீ மனசால் கேட்டால் கையில் கொடுப்பார, எங்கே இப்போ இன்னொன்று கேளு பார்க்கலாம், எனக்கு என் கண்ணு முன்னாடி இன்னொன்று வரவழி பார்க்கலாம் அப்படிங்கிறார். அம்மையாருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா ஆத்துக்கார் நம்பலையேன்னு இருக்குது, தனக்கே முதல்ல இன்னும் நம்ப முடியாத சுச்சுவேஷன் அது, ஆத்துக்கார் நம்பலையேன்னு இருக்குது. திருப்பவும் கண்ணை மூடிண்டு அதே மாதிரி எம்பெருமான்கிட்ட கேட்குறான், எம்பெருமானே நீ இன்னொரு மாம்பழத்தை என் கையில் கொடுக்கலன்னா நான் சொன்னது பொய்யாகி விடுமே
என்னை காப்பாற்றும், எனக்கு இன்னொரு மாம்பழம் தாங்கோ அப்படின்னு கேட்குறா. மனசால் கண்ணு முடிஞ்சு கேட்குறா, சத்தமே இல்லாமல் பிரார்த்தனை நெஞ்சிலேருந்து வருது. அந்த செகண்ட் அவள் கையில் இன்னொரு மாம்பழம் வருது. பரமதத்தன் மடியில் நெருப்பு போட்டு அமர் எழுந்துக்கிறான். என்னது எப்படி வந்ததுன்னு, எங்கே கூட அந்த மாம்பழத்தை அப்படின்னு கையில் வாங்கின க்ஷணம் மாம்பழம் மறைஞ்சு போயிடுறது. பரமதத்தனுக்கு தெரிஞ்சு போயிடுறது, இது வந்து பகவான் கொடுத்த மாம்பழம் தான், நம்மளோட புனிதவதியார் பொய் சொல்லலைன்னு தூக்கி வாரி போட்டு அம்மையாரை பார்க்குறான். இது சாத்தியமா? இவா என்ன என்னோட மனைவியா இது, இல்லை ஏதாவது ஒரு தேவலோக பெண்மணியா? இப்படி வாயால் கூட கேட்காம மனசால் பிரார்த்தனை பண்ணி எம்பெருமான் கிட்டேருந்து ஒரு சாமானை வாங்க முடியுமா? இது நார்மல் பெண்ணா, இல்லை வந்து தேவலோகத்து பெண்ணா, இல்லை சிவனுடைய இடது பாகத்தில் இருக்கக்கூடிய உமாதேவியோட சொரூபமா? ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு தெய்வ பெண்மணியை நான் எப்படி ட்ரீட் பண்ணிட்டேன் இத்தனை நாள்! என் மனைவி மாதிரி கால் பிடிக்க சொல்லியிருக்கேன், வெத்தலை பாக்கு மடித்து தர சொல்லியிருக்கேன், அன்னம் பரிமாற சொல்லியிருக்கேன், சமைச்சு தர சொல்லியிருக்கேன், இவாளை போய் நான் இப்படி ட்ரீட் பண்ணிட்டேனே, இப்பேற்பட்ட தெய்வ பெண்மணியை போய் நான் சாதாரணமாக நடத்திட்டேனே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி மனசு உழையிறது. டக்குன்னு அவ கடையில் போய் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துன்றான். அதுக்கப்புறம் அவரால் வந்து அந்த புனிதவதியாரோட இயல்பான இல்வாழ்க்கை நடத்த முடியலை. ஏன்னா அது சாதாரண மானிட பெண் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு வந்துடுறது. ஐயோ, இவாளை விட்டு விலகி போகணும்னு பார்க்குறார். அருவறுப்புனாலேயோ பயத்தினாலேயோ இல்லை, அதீதமான மரியாதை. இந்த அம்மையார் எங்கேயோ ஒரு பெடஸ்டலை தூக்கி வச்சாச்சு. அந்த அம்மையாரோட இயல்பாக கொடுத்தனும் பண்ண முடியாதேங்கிற ஒரு ஃபீலிங்னால வாணிகம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறேன். கிளம்பிட்டு நேராக கடல், அப்போலாம் கடலில் போய் வாணிகம் பண்ணுவாள் இல்லையா, அதுக்கு போயிடுறார் அவர். முன்னாடி அந்த இன்டென்ஷனோடு இல்லை, இப்போ இங்கேருந்து தள்ளி போகணுமேன்னு போகிறார். இப்போ என்னன்னாக்கா, அவருக்கு பிரார்த்தனை பண்ணணும்னா சிவன் நாமத்தை விட புனிதவதிங்கிற பேர் வருது. ஏதாவது தடை இருந்தால் புனிதவத்தின்னு நினச்சிக்கிறார், தடை விலகிடுறது. ஏதாவது வியாபாரம் பண்ண போகிறச்சு புனிதவதி அப்படிங்கிறார், வியாபாரம் பல மடங்கு லாபத்தோடு நடக்கிறது. அவருக்கு நன்னா தெரிஞ்சு போயிடுது, புனிதவதிங்கிறது தெய்வ பெயர், அவள் தெய்வ பெண்மணி அப்படின்னு தெரிஞ்சு போயிடுறது. அந்த கடல் வாணிகத்தை முடிச்சுண்டு காரைக்காலுக்கு வராமல் பாண்டிய நாட்டுக்கு போயிடுறார். அங்கே பாண்டிய நாட்டில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த இன்னொரு வாணிகரோட பெண்ணை திருமணம் செய்ய சொல்லி கேட்டுக்கிறார். அந்த காலத்தில் வணிகர்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு மேலே திருமணம் செய்கிறது வந்து நடைமுறையில் இருந்தது. அதனால் அவர் அந்த பெண்மணியை திருமணம் பண்ணிக்கிறார். அவளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி அப்படின்னு பேர் வைக்கிறார். திருப்பியும் இவர் கடல் பயணம் போகிறார். இந்த மாதிரி ஒரு 2-3 வருஷம் ஆனக்கப்புறம் இவா வந்து இங்கே காரைக்காலில் புனிதவதி அம்மையாரும் தனதத்தனும் மாப்பிள்ளை வருவார்னு காத்துட்டுருக்கா காணும். அப்போது அவர் கூட இருக்கப்பட்ட சொந்தக்காரா யாரோ அங்கே பாண்டிய நாட்டுக்கு போனவா பார்த்துட்டு வந்து சொல்கிறான், இந்த மாதிரி பரமதத்தன் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு பாண்டிய நாட்டில் இருக்கான் அப்படிங்கிறான். உடனே தனதத்தன் என்ன பண்ணுறார், தன்னோட பெண்ணையும் கூட்டி கொண்டு அந்த பாண்டிய நாட்டுக்கு போகிறார். பாண்டிய நாட்டுக்கு போயிட்டு பரமதத்தனை பார்த்து, இந்த மாதிரி மாப்பிள்ளை நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணிட்டேன், பரவாயில்ல, இருந்தாலும் என் பெண்ணை கைவிட்றாதீங்கோ, என் பொண்ணையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்கோ அப்படிங்கிறார். அப்போது பரமதத்தன் கேட்குறான், புனிதவதி எங்கன்னு கேட்குறான். புனிதவதியார் வந்து எங்களோட நண்பரோட வீட்டில் தங்க வச்சுருக்கேன் அப்படின்னு உடனே, நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியையும் தன்னோட குழந்தையும் அழைச்சிண்டு அந்த வீட்டுக்கு போகிறான். பெரிய வீடு, செட்டியார் வீடு எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா, பெரிய வீடு. பெண்கள்லாம் வந்து புனிதவதியாரை ஃப்ரெண்டில் போக சொல்கிறா, உங்கள் ஆத்துக்கார் வந்திருக்கார் முன்னாடி போய் பாரு அப்படிங்கிறா. அம்மையார் முதல் முன்னாடி வரா. பரமதத்தன் வந்து மனைவியோடும் குழந்தையோடும் அங்கே போயிட்டு குழந்தைய முதல்ல புனிதவதி அம்மையாரோட காலில் நமஸ்காரம் பண்ண வச்சுட்டு மனைவிக்கு கண் காமிக்கிறான், நமஸ்காரம் பண்ணுன்னு. மனைவியார் அந்த 2வது மனைவி நமஸ்காரம் பண்ணுறா. அதோடு கூட பரமதத்தன் சாஷ்டாங்கமாக புனிதவதியார் காலில் விழுறான். விழுந்து என் தெய்வமே என் தெய்வமேனு அப்படி பொங்கி பொங்கி அழறார். சுற்றி இருக்கிறவா எல்லாரும் ஸ்தம்பிச்சு போகிறான். கணவன் மனைவி காலில் விழறதா? ஏன் இப்படி பண்ணுற? பரமதத்தா, உனக்கு என்ன மூளைகளை குழம்பி போயிடுதா? என்ன உன்னோட மனைவிக்கு போய் நீ நமஸ்காரம் பண்ணின்னு இருக்கேன்னு உடனே அவர் சொல்கிறார், இவர் என் மனைவி அல்லர், இவர் சாதாரண மானிட பெண்ணே இல்லை. இவர் இவர் யார் தெரியுமா? உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? எப்பேற்பட்ட பெண்மணி உங்களுக்குள்ளே நின்றுன்ருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இவாளை யாரும் சாதாரணமாக நடத்திடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்ததோ அந்த நிகழ்ச்சியை சொல்லி, இது வரைக்கும் கணவனும் மனைவி இந்த நிகழ்ச்சியை யாருக்கிட்டையுமே சொல்லலை, யாருக்குமே இவா ரெண்டு பேர் ஏன் பிரிஞ்சிருக்கான்னு கூட தெரியலை. இப்போ சொல்கிற இந்த நிகழ்ச்சி எல்லாம் சொன்ன உடனே எல்லாரும் கைப்பற்றி வாய்ப்பற்றி நிற்கிறான்.
இது சாத்தியமா, இது நடக்க முடியுமா, இப்பேற்பட்ட பெண்ணா எனக்கு பெண்ணா பிறந்திருக்கு அப்படின்னு தனதத்தன் பார்க்குறார். அவ சுற்றி இருக்கிறவாள்லாம் பார்க்குறா, அந்த புனிதவதி அம்மையாரோட அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறா. கேட்குறார் தனதத்தன், ஏம்மா அவர் சொல்கிறதுலாம் உண்மையான்னு. அம்மையார் கை கூப்பி சொல்கிறா, ஆமாம் தந்தையே, இது எல்லாம் நிஜம். என்ன சிவனாரிடம் நான் மாங்கனி வேண்டும் என்று கேட்க என் சிவனார் கொடுத்தார் அப்படிங்கிறா. ஊரே அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது, அவள் அப்பா அம்மா உட்பட. அந்த க்ஷணம் புனிதவதியாருக்கு தெரிஞ்சுடுறது, தான் இனிமே ஒரு நார்மல் பெண்ணாக இங்கே வாழ முடியாதுன்னு. திருப்பி அதே மாதிரி கண்ணை மூடிண்டு மனதால் சர்வேஸ்வரனோட பாத கமலங்களை பற்றி கொண்டு எம்பெருமான்கிட்ட கேட்குறான், எம்பெருமானே எனக்கு இந்த யவ்வனமும் இந்த அழகும் எதற்கு? நான் இனிமேல் ஒன்று தானே பாடின்னு இருக்க போகிறேன், என்கிட்டேருந்து இந்த யவ்வனத்தையும் அழகையும் எடுத்துரு, எனக்கு பேயுரு கொடு, அதோடு நான் என்றைக்கு ஒன்றை பாட்டு பாடின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புத திருவந்தாதி திரு இரட்டை மணிமாலை அந்த சமயத்தில் தான் அம்மா அம்மையார் பாடுறான். அம்மையார் வேண்டிக்க அந்த அழகான யவ்வன ரூபம் மறைஞ்சு பேயுருவாயிடுறான். வானத்துலேருந்து தேவர்கள்லாம் மலர் மாறி பொழியறா. அப்போ தான் அம்மையார் அந்த பாடல்கள் பாடுறான். எல்லாரும் ஊரே அவரை வணங்கிறது. அம்மையார் பேயுருவோட அப்படியே கைலாயத்துக்கு போகிறார். கைலாயத்துக்கு எப்படி திரும்ப போகிறா அம்மையார்? கைலாயத்தில் கால் வச்சு நடக்கலாமா? எம்பெருமான் அல்லவா அங்கே இருக்கான், அங்கே எப்படி போகணும் அந்த இடத்துக்கு? தலையால் நடக்கிறான், தலையால் ஏறுறா கைலாய கைலாய மலை. அப்போது லோகமாதா பார்த்துட்டுருக்கா. லோகமாதாவுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, அவளும் சர்வ வியாபி. இருந்தாலும் அந்த அம்மையாரோட பெருமையை தன் கணவனார் சொல்ல கேட்கணும், நம்மளுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக ஆத்துக்கார்கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறான், யார் இந்த அம்மையார், என்ன இப்படி வரான்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், இந்த அம்மையார் என்ன பாடணும், என்னை தரிசனம் பண்ணணும், என்னோட புகழ் பாடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உருவம் எடுத்து வந்துட்டுருக்கா அப்படிங்கிறான். உடனே சிவனாரும் உமாதேவியரும் அங்கே போய் அந்த புனிதவதி அம்மையாருக்கு காட்சி அளிக்கிறான். காட்சி அளிக்கும்போது சிவனார் எப்படி தெரியுமா அவரை கூப்பிடுறார், அம்மையே அப்படின்னு கூப்பிடுறார். அம்மையப்பன் இல்லாத என் சர்வேஸ்வரன் புனிதவதியாரை பார்த்து அம்மையே அப்படின்னு கூப்பிடுறான். அவர் அம்மையேன்னு கூப்பிட புனிதவதியார் அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பில் உருகி நிற்கிறான். சிவபெருமான் கேட்குறார், அம்மையே உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அம்மையார் சொல்கிறா, இரவா அன்பு வேண்டும், பகவானே உன் மேலே இருக்கிற அன்பு கொஞ்சம் கூட குறையக்கூடாது, அன்பு வேண்டும், உனக்கு என் மேலே இருக்கிற அன்பும் குறையக்கூடாது, பிறவா வர வேண்டும், பிறவாமை வேண்டும், நான் இனிமே பிறக்கக்கூடாது, அப்படியே பிறந்தாலும் உன் மேலே எப்பயுமே நான் பக்தி கொண்டு இருக்கணும், பிறவாமை வேண்டும், பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும், உன்னை நான் மறக்கவே கூடாது, எல்லாத்துக்கும் மேலே உன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை உன் காலுக்கடியில் இருந்து நான் பாட்டு பாட நீ ஆட அதை நான் பார்க்கணும், எப்பையும் உன்னுடைய நீ நடனம் ஆடிக்கொண்டு இருக்க இல்லையா அந்த காலடி தளத்தில் இருந்து நான் பாட்டு பாடிக்கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் வரம் கேட்குறான். இவர் சொல்கிறார், எப்பேற்பட்ட தியாகங்களை அம்மையார் பண்ணியிருக்கா, அவளுக்கு இந்த வரத்தை கொடுக்காம இருப்பாரா எம்பெருமானார், தாராளமாக அப்படிங்கிறார், அள்ளி கொடுக்குறார். திருவாலங்காட்டுக்கு போ, திருவாலங்காட்டில் நான் நடனம் ஆடின்னு இருக்கேன் இல்லையா, ஆனந்த தாண்டவம் ஆடின்னு இருக்கேன் இல்லையா, அங்கே வந்து என்னை பாருங்கிறான். அம்மையார் அன்னைக்குலேருந்து தான் இவர் அம்மையேன்னு கூப்பிட்டதுனால தான் புனிதவதியார் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு அழைக்கப்படுறான். காரைக்கால் அம்மையார் அங்கேருந்து கிளம்பி நேராக திருவாலங்காட்டுக்கு திருப்பு தலையாலேயே வரா. அங்கேயும் எம்பெருமான் இருக்கார் இல்லையா, தலையாலேயே வரா. வந்து அங்கே எம்பெருமானோட ஆனந்த தாண்டவத்தை ஆடின்ருக்க அந்த காட்சி, அற்புத காட்சியை பார்க்குறா. அங்கே வந்து கொங்கை திறங்கி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பதிகமும், எட்டு இளம் மிகை அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பதிகமும் அழகாக பாடுறான். கொங்கை திறங்கி நரம்பெழுந்து கொங்கை திறங்கி நரம்பெழுந்து கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குழுகள் வெள்பற்குழி வயிற்று கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குழுகள் வெள்பற்குழி வயிற்று கொங்கை திறங்கி நரம்பெழுந்து. அழகாக பாடுறான். பாடிட்டு
நிரந்தரமா அங்க ஆனந்த தாண்டவம் ஆடிட்டிருக்க எம் பெருமானோட காலடியில நிரந்தரமா இருக்க ஆரம்பிச்சா காரைக்கால் அம்மையார். இதுதான் புனிதவதியார் அப்படின்னு வணிகர் குலத்துல பிறந்து அம்மையே அப்படின்னு சர்வேஸ்வரனால அழைக்கப்பட்டு அதனால காரைக்கால் அம்மையார் என்ற திருநாமம் பெற்று அவர் நாயன்மார்கள்ல ஒருத்தரா உயர்ந்த அற்புத சரித்திரம். காரைக்கால் அம்மையாரோட சரித்திரம் அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு. அதனால தான் இப்பயும் வந்து காரைக்காலில் மிகப்பெரிய திருவிழா கொண்டாடுறான். 1600 வருடங்களுக்கு முன்பு நடந்த சரித்திரம் இது. இப்போ வரைக்கும் வருஷா வருஷம் அங்கே வந்து மாங்கனி திருவிழா காரைக்கால் அம்மையாரோட ஞாபகார்த்தமாக அவ்வளோ ஃபேமஸாக கொண்டாடின்னு இருக்கான். கிட்டத்தட்ட 1 மாதம் அங்கே வந்து கோலாகலம். அதில் வந்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து இந்த நம்ம கதை இருக்கு இல்லையா, இந்த கதையை அப்படியே எனாக்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிக்காமப்பா. முதல் நாளைக்கு பரமதத்த செட்டியார் வந்து இறங்குவார். அவர் வந்து மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் சூப்பராக நடக்கும் முதல் நாள் நைட்டு. அடுத்த நாள் காலம்பரை புனிதவதி அம்மையார் வந்து தீர்த்தங்கரைக்கு போவா, அங்கே எழுந்தருள்வா. அதுக்கப்புறம் பரமதத்த செட்டியார் வந்து திருக்கல்யாண மண்டபத்துக்கு வருவார். மாப்பிள்ளையும் வந்தாச்சு, பொண்ணும் வந்தாச்சு, கல்யாணம் அற்புதமாக நடக்கும். திருக்கல்யாணம் எல்லாருக்கும் தாம்பூல போய் முதற்கொண்டு கொடுப்பா, எல்லாருக்கும் கல்யாண சாப்பாடு. அப்புறம் பிக்ஷாடனமூர்த்தி இருக்கார் இல்லையா, அங்கே இருக்க சிவபெருமான் அவருக்கு வந்து வெள்ளை சாத்தி அதை புறப்பாடு பண்ணுவா சாயங்காலமாக. புனிதவத்தியாரும் பரமதத்தனாரும் முத்துச்சிவிகையில் ரொம்ப அழகாக உலா வருவாள். இது வந்து 2வது நாள் வைபவங்கள். 3வது நாள் அன்னைக்கு காலம்பரை கோவிலில் இருக்கிற எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணக்கப்புறம் பரமதத்த செட்டியார் வந்து காசுக்கடை மண்டபத்துக்கு போவார். அதாவது அந்த அடுத்த நாள் அவர் ஒரு நாளைக்கு அவர் போகிறார் இல்லையா வியாபாரம் பண்ண போகிறா. 2 வணிகர்கள் வந்து மாம்பழம் கொடுக்கறது பண்ணி காமிப்பா. அவள் வந்து அந்த மாம்பழ கொண்டு வர வணிகர்களை ஆற்றுக்கு அனுப்புறது, அதையும் வந்து அதே எனாக்ட் பண்ணி அனுப்புவான். அந்த மாம்பழம் அங்கே போய் சேர்ந்த உடனே நம்ம சிவன் இருக்காரே பிக்ஷாடனர், அவர் அதுதான் ரொம்ப சிறப்பு, அன்றைக்கி தான் ரொம்ப விசேஷம். இங்கே வந்து பிக்ஷாடனரோட ஊர்வலம் இதுதான். பவழக்கால் விமானத்தில் ஜம்முன்னு சிவனடியார் ரூபத்தில் பத்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு சிவன் வீதி உலா வருவர், எல்லா வீதிக்கும் வருவர். அப்போ வந்து எல்லாரும் கூட மாம்பழத்தை கொட்டுவாள். எல்லாரோட பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி அந்த சிவன் மேலே கூட மாம்பழத்தை கொடுப்பாள். அதாவது சிவன் வந்து பிக்ஷாடனம், சிவன் வந்து சாப்பிட வரா மாதிரியும் இவாள்லாம் மாம்பழம் கொடுக்குற மாதிரியும் அந்த ஊர்வலத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்போ வந்து இறைக்கிற மாம்பழங்களோட கணக்கு சொல்லவே முடியாது. அவ்வளவு மாம்பழங்கள் இறைப்பா. அதுக்கு பின்னாடி ஊர்வலத்தை வந்துட்டு இருக்கவாள்லாம் அந்த மாம்பழங்களை வந்து பிரசாதமாக எடுத்துன்னு போவாள். வீதி உலா முடிஞ்சு அமுது படையல் நடக்கும், எல்லாருக்கும் அமுது படைப்பான். சாயங்காலம் பரமதத்தன் திரும்பி வருவார். திரும்பி வந்தால் மாம்பழத்தை எங்கன்னு கேட்பார். அம்மையார் சரிதரங்களாம் சொல்லுவார். இவர் உடனே கிளம்பி வணிகத்துக்கு போகிற மாதிரி, பாண்டிய நாட்டுக்கு போகிற மாதிரி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு போயிடுவார் பரமதத்தர். இதுக்கப்புறம் 4வது நாள் வந்து பரமதத்த செட்டியார் தன்னோட 2வது மனைவியோடும் குழந்தையோடும் வந்து அம்மையாருக்கு நமஸ்காரம் பண்ணுற மாதிரியும், ஊரில் இருக்கவா எல்லாருக்கும் உண்மை தெரிகிற மாதிரியும், அப்புறம் அம்மையார் வந்து எனக்கு பேயுரு கொடுன்னு கேட்க அம்மையார் வந்து பேயுரு எடுத்துக்கிறா அதை மாதிரி அலங்காரம் பண்ணுவாள் அம்மையாருக்கு. அப்புறம் அப்போ தான் திரு இரட்டை மணிமாலையும் அற்புத திருவந்தாதியும் சொல்லுவாள், அதை பாடுவாள் எல்லாரும். அப்புறமா கைலாயநாதர் கோயிலுக்கு போய் அம்மையாருக்கு வந்து கைலாயநாதரோட தரிசனம் கிடைக்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சி வச்சுருப்பாள். 1 மாதம் கழித்து விடையேற்றி உற்சவம் அற்புதமாக நடக்கும். லைஃப்பில் 1 டைமாவது போய் இந்த மாங்கனி திருவிழாவை பார்த்துடணும். முக்கியமாக அந்த 3வது நாள் அவர் வந்து வீதி உலா வரும்போது எல்லோரும் மாங்கனிகளை கொட்டுறா பார்த்தீங்களா, அது வந்து காண கண்கொள்ளா காட்சி, அற்புதமாக நடக்கும். இப்படி தான் மாங்கனி திருவிழா காரைக்கால் அம்மையாரோட நினைவாக இப்பயும் நடந்துட்டுருக்கு. அம்மையார் ஆனந்த தாண்டவம் பார்த்தது வந்து திருவாலங்காடு. அந்த திருவாலங்கடுக்கு கோவிலும் அவ்வளவு பிரசித்தி, அவ்வளோ அற்புதமான கோவில். பஞ்சசபைகளில் இது ரத்ன சபை. இதுக்கு ஒரு சலப்புராணம் இருக்குது. அப்போ ஒரே நிறைய ஆலமரங்கள் நிறைஞ்சு ஆலங்காடாக இருந்துதான், அதுலேருந்து தான் திரு ஆலங்காடுன்னு பேர். ஆலங்காட்டாக இருக்கும்போது சும்பன் நிசும்பன்கிற 2 அரக்கர்கள் ரொம்ப எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டுருக்கா. எல்லாரும் போய் தேவிக்கிட்ட முறையிட்ட உடனே தேவி கண் பார்வையை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தா அந்த இடத்துலேருந்து காளி வரணும். அந்த காளி வந்து சும்பன் நிசும்பனை வதம் பண்ணிடுறா. வதம் பண்ணும்பொழுது அவளுடைய ரத்தம் குடித்ததுனால அந்த குணங்கள் இவாளுக்குள்ளே வந்ததுனால காளியுமே வந்து நிறைய கொடூரமான செயல்களை அங்கே பண்ணிட்டுருக்கா. உடனே போய் எல்லாரும் சிவபெருமான்கிட்ட முறையிட்ட உடனே சிவபெருமான் ஒரு கோர உருவம் கொண்டு அங்கே ஸ்வயம்புவாக வரார். வந்த உடனே காளி வந்து சிவபெருமான்கிட்ட சொல்கிறாளாம், நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம், நம்ம 2 பேரில் யார் டான்ஸில் ஜெயிக்கிறாளோ அவள் தான் ஜெயிச்சதாக அர்த்தங்கிறான்.
ரெண்டு பேரும் அற்புதமாக நடனம் ஆடுறா. அப்போ என் பெருமான் என்ன பண்ணுறார், காதில் இருக்க குழைய கீழே விழ வச்சு இடது காலால் அந்த குழையை எடுத்து காதில் போட்டுக்கிறார். இப்பயும் நீங்கள் அந்த திருவாலங்காட்டு கோயிலுக்கு போனேன்னா அந்த நடராஜோட சிற்பம் பார்த்தேன்னா இடது காலை காதுக்கு மேலே வச்சு தூக்கின்னு இருப்பார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நடராஜர் போஸ் அது, ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே அந்த 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 இடத்துல வந்து அந்த நடராஜர் அந்த ஆடின்னு இருக்க இடத்துக்கு பக்கத்தில் காரைக்கால் அம்மையாருடைய உருவமும் வச்சுருக்கா. அங்கே தானே பெருமாட்டி இருக்கா, அவர் ஆட அம்மையார் பாடின்னு இருக்கா இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும். திருவாலங்காட்டுக்கு எல்லோரும் போயிட்டு வாங்கும். இந்த ஸ்தல வரலாறின் படி என்னன்னாக்க, இவ காலில் தூக்கி போட்டுக்கிறார் இல்லையா, போட்ட உடனே வந்து காளி சொல்லிடுறா, உங்களை ஜெயிக்க என்னால் முடியாது, நீங்கள் தான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு ஒன்னே எம்பெருமான் காளி கிட்ட சொல்கிறாராம், எனக்கு நிகரானவா உலகத்தில் உன்னை தவிர யாரும் இல்லை, அதனால் இந்த ஸ்தலத்துக்கு வரவாள்லாம் முதல்ல உன்னை பார்த்துட்டு தான் வந்து என்னை பார்க்கணும் அப்படிங்கிறாராம். அதனால் அங்கே காளிக்கு தனி சன்னதி இருக்குது. இங்கே என் பெருமான் வந்து வடாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இருக்கா, அம்பாள் வந்து வண்டார் குழலி அப்படிங்கிற பேரில் இருக்கா. கட்டாயம் எல்லாரும் திருவாலங்காட்டுக்கு போய் பாருங்கோ, அற்புதமான க்ஷேத்திரம், எம்பெருமானோட அற்புதமான தாண்டவம் ஆடுற அந்த போஸை பாருங்கோ, பக்கத்தில் இருக்க காரைக்கால் அம்மையாரை பாருங்கோ. நம்மளால் ஆனந்த தாண்டவத்தை அகக்கண்ணில் பார்க்கறதுக்கு எத்தனை ஜென்மாக்கள் ஆகுமோ தெரியாது, அட்லீஸ்ட் எம்பெருமான் கொடுத்த இந்த புறக்கண்களால் அவரோட ஆனந்த தாண்டவத்தை திருவாலங்காட்டில் போய் நம்ம பார்க்கலாம். காரைக்கால் அம்மையார்ட்டேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. அற்புதமான பெண்மணி, பெண்மணின்னு சொல்லக்கூட எனக்கு பயமாக இருக்குது, நாயன்மார் இல்லையாவா, எவ்வளோ வசதி. மனசால் மனசை மட்டும் குவிச்சு வாயக்கூட அசைக்காமல் சிவபெருமான்கிட்ட ஓங்கி கேட்டால் என் பெருமான் பக்கத்தில் ஓடி வந்து இருப்பான். நீ கேட்குறது மாம்பழமாக கூட இருக்கலாம், ஆனால் பக்தி ஸ்ரத்தையோட உள்ளார்ந்த அன்போட என்ன கேட்டாலும் என் பகவான் தர்றத்துக்கு காத்துட்ருக்கான். பக்த வாத்சல்யன் நம்ம மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ வாத்சல்யம் குழந்தைகள் மேலே. ஒன்றே ஒன்று தான் நம்ம பண்ணணும், அம்மையார் மாதிரி அதிதீவிரமான பக்தியோட அதிதீவிரமான அன்போட மனசுலேருந்து கேட்கணும், அவ்வளவுதான். இதை தான் அம்மையாரோட சரித்திரம் நமக்கு சொல்லித்தருது அப்படின்னு சொல்லி இன்றைய எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். எம்பெருமானோட அருளால் மீண்டும் ஒரு அற்புதமான நாயன்மார் சரித்திரத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமசிவாயன்.